உணவை சமைத்து விட்டேன், துணிகளை துவைத்து விட்டேன். அது காயும் வரை இருக்க முடியாது, வேலைக்கு செல்ல வேண்டும். வெளியே காய போட்டதை எடுத்து விடவும், மறந்தால் மழையில் நனைந்துவிடும். நாளை ஏதாவது சாப்பிட ஆசைப்பட்டால் குறிப்பு எழுதி வைக்கும். சமைத்து வைக்கிறேன். பெரிய பொண்டாட்டின் நினைப்பு. குப்பத்தில் தூக்கி போறாரு, குப்பத்தில் தூக்கி போட்டா காசு வச்சுட்டு போறாரு. லூசோ, நமக்கு என்ன வந்துச்சு? அடுத்த வாட்டி ஏதாவதுன்னா எழுதி குப்பத்தில் வீசிட்டு போயிட்டான்.
ஃப்ரேசஸ் நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இல்ல. நீ சின்ன வயசுல ஃப்ரேசஸ் கொண்டிருக்கியா? ஆமாக்கா. அப்பலாம் அப்பா ரெண்டு காடி வச்சிருந்தாரு. அப்பப்ப ஊர் சுத்த குட்டி போவாரு. ரெண்டு காடி வச்சிருந்தீங்களா? அப்ப நீங்க ரொம்ப வசதியானவங்க தான் சொல்லு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பேருக்கு தான் ரெண்டு காடி. காடியில ரேடியோ இருக்காது. ஏர்கன் வேலை செய்யாது. மழை பெஞ்சா தண்ணி ஊத்தும். ஐயோ, அப்புறம் எப்படி சமாளிப்பீங்க? அது வெரி சிம்பிள்க்கா. காடி கண்ணடி திறந்து விட்டு அப்பா எங்க சொல்லுவாரு, நீ தான் நல்லா பாட்டு பாடுமா, பாட்டு பாடு. நான் பாட, அம்மா பாட, அப்பா பாட, ரேடியோ இல்லாத குறையே தீந்துரும். ஆமால, முன்னெல்லாம் டெக்னாலஜி இல்லாத காலத்துல நம்ம ஆளுங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அது சொல்லுங்கக்கா. அப்போலாம் சந்தோஷமா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருப்போம். இப்ப என்னன்னா சீரியல் பார்க்கணும் டிவி முன்னாடியே உட்காந்துறாங்க. இந்த இந்தியா சீரியல் எப்போ வந்துச்சோ அப்பல இருந்து நம்ம ஆளுங்க கெட்டு குட்டிச்சோரா போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் தான் கூடி கூடி பார்க்கறங்களோ தெரியல. வாழ்க்கைய பத்தி யாருக்கா கவலைப்படுறா? எல்லாருக்கும் ஒரு பொய்யான வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு போல. அது இந்த சீரியல பார்த்தே தீத்துக்கறாங்கல. சரி, இந்த சீரியல் கதைய பேசினா இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருக்க வேண்டியதான். உன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? இப்ப அவ்வளவு பிஸி இல்லக்கா. வீக் டேல அதனால கோல்ஃப் கிளப் ரொம்ப ஆள் இல்ல. நான் அத பத்தி கேக்கல. பட் டைமா ராம் வீட்டுக்கு வேலைக்கு போறியா அத பத்தி கேட்டேன். அதுவா? அது என்னக்கா பெரிய வேலை? துணி தச்சு போடுறது, சமைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, அவ்வளவுதானே? சரி, ராம் உங்ககிட்ட பேசுறாரா? அதை ஏங்கா கேக்குறீங்க? அந்த ஆள் ஒரு சரியான சிடுமுஞ்சி. எல்லாமே லெட்டர்ஸ் தான். லெட்டரா? பரவாயில்லையே. ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அது ஒரு பெரிய கதை. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு கேட்டு ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போனேன். மறுநாள் வந்து பார்த்தா அதை கசக்கி குப்பல தூக்கி போட்டு வச்சிருந்தாரு. அடப்பாவி, ராமா அப்படி பண்ணாரு? அதுக்கப்புறம் இந்த மனசுக்கிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்னு விட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சமையல் ஜாமான் வாங்குறதுக்கு காசு பத்தல. காசு கேட்கலான்னு ஒரு லெட்டர்ல எழுதுனேன். அதையும் கிழிச்சு குப்பையில போட்டாரா? அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. நமக்கு எதுக்கு வம்புன்னு நானே அந்த லெட்டரை கசக்கி குப்பையில போட்டேன். மறுநாள் வந்து பார்த்தா அந்த லெட்டரை எடுத்து படிச்சு காசிய மேசை மேல வச்சுட்டு போயிருக்காரு. லூசுத்தனமால. இனிமே அந்த ஆள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரதா சேஃப். சேச்சே, நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஜோதி. ராம் ரொம்ப நல்லவரு. ஆனா நான் கெட்டவளாச்சே. அக்கா, நான் சேஃப்னு சொன்னது எனக்கு இல்ல, அந்த ஆளுக்கு. என் கிட்ட மட்டும் வாலாட்டினான்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் பேதி மாதிரி தான். நீ செஞ்சாலும் செய்வ, வாமா. பாக்கெட்ல தானே வச்சேன். ஜிங்க போயிருக்கோம். ஒருவேளை ஜோதி எடுத்து வச்சிருக்குமோ? எடுத்து வச்சா சொல்றது இல்ல. மார்னிங் சார். ஜோதி சொல்லுங்க சார்.
நேத்து என்ன வேலை செஞ்சீங்க? நேத்து என்ன வேலை செஞ்சனா வீட்டு வேலை தான் செஞ்சேன். இப்ப நான் என்ன மார்க்கில வேலை செஞ்சீங்கன்னு கேட்டேன். வீட்ல என்ன வேலை செஞ்சீங்க? அதுக்கு ஏன் சிரி சிரி இருக்கீங்க? நேத்து வீடு மாப்பனே. அப்புறம் துணி துவைச்சு போட்டேன். எத்தனை துணி? எத்தனை ஞாபகம் இல்லையே. நான் சொல்லிட்டா ரெண்டு டீ-ஷர்ட், ரெண்டு பேண்ட்ஸ், ஒரு ஷர்ட் இருக்கலாம். இருக்கலாம்ல ஜோதி, அதான் உண்மை. சரி சார். அந்த ஷர்ட் பாக்கெட்ல என்ன இருந்துச்சு? அந்த ஷர்ட் பாக்கெட்ல எதுவும் இல்லை. ஓ, உங்க ஏடிஎம் கார்டு ஒன்னு இருந்தது, அதை எடுத்து அந்த டிராவர்ல வச்சிருக்கேன். பொய் சொல்லாதீங்க ஜோதி. நான் எதுக்கு சார் பொய் சொல்லணும்? ஷர்ட் பாக்கெட்ல 500 ரிங்க இருந்துச்சு பாத்தீங்களா? ஐயோ, அவ்வளவு காசா? ஏன் சார் ஷர்ட் பாக்கெட்ல போய் அவ்வளவு காசு வச்சீங்க? நான் எங்க வேணாலும் விப்பேன், நீங்க பாத்தீங்களா இல்லையா? நான் பார்க்கல. ஒவ்வொரு பணத்தையும் நான் பார்த்து பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பணம் ரொம்ப முக்கியம். எடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ் சார். நான் வேணும் ஏழையா இருக்கலாம், ஆனா நான் ஒன்னும் திருடியில. இப்போ நானும் ஏழை தான், தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துருங்க. உங்க பணத்தை ஏன் கேட்காதீங்க? நான் உன பொறுப்பு இல்ல. சே, மேன நான் சொன்னதெல்லாம் உங்களை நான் வேலைக்கு சேர்த்தேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா மேன என்ன சொன்னதா தான் நான் இங்க வேலைக்கு வந்தேன். நீங்க இவ்வளவு மோசமானதா தெரிஞ்சிருந்தா பிடிக்கலனா போங்க. அத சம்பளத்தை எடுத்துக்கிட்டீங்களா? உங்க சம்பளம் எல்லாம் ஒண்ணு எனக்கு வேணாம். பிச்சைக்காரனுக்கு சேவை செஞ்சு நடந்து போறேன். என்னமா ஜோதி, ரொம்ப சந்தோஷமா வர்ற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல்ல சந்தோஷத்தை பாக்குறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கேட்டிங்கன்னா உங்க முகத்திலயும் அதே சந்தோஷம் தான் வரப்போது. அப்படியா? அப்படி என்ன சந்தோஷம் இது? சும்மா கேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன மாமாவுக்கு பொண்ணுன்னு பாத்துட்டியா? ஐயே, அந்த ஆசைலாம் இருக்கா உங்களுக்கு? இருக்காதானே. பின்ன நம்ம செடிகளை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வெப்சைட்ல விளம்பரம் கொடுத்திருந்தோம்ல. ஆமா, அதுக்கு என்ன போ? அதுக்கு மலேசியால இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. மலேசியால இருந்தா? ரொம்ப ஜெரியலுக்கா. என்ன மாமா இவ்வளவு ஆச்சரியமா கேக்குறீங்க? பின்ன இருக்காதா? பர்மாவுல ஏதோ ஒரு மூலையில வளையிற செடிக்கு மலேசியால இருந்து வாங்குறது ஆச்சரியமா இருக்காது? மாமா, டெக்னாலஜினால ஒழுங்கா இருக்கு இருக்கு சின்னதா ஆகிட்டே இருக்கு. முந்தியெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொன்ன விஷயம் இப்ப சர்வ சாதாரணமா ஆச்சு. நாம தான் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். சரிதா, இந்த செடிகளை எப்படி மலேசியாவுக்கு அனுப்புவீ? அதுக்கும் வழி இருக்கு மாமா. இப்ப உள்ள டெக்னாலஜி பாய்ச்சி இங்க உள்ள செடிகளுக்கு எந்த பாதிப்பும் வராம மலேசியா அனுப்புறதுக்கு அவங்களே எல்லா வசதியும் செய்யறே சொல்லிட்டாங்க. அப்படியா? நீ நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? பெருமைலாம் ஒண்ணும் வேணாம் மாமா. டீல் மட்டும் ஓகே, ப்ராஃபிட் ஷேரிங் 50-50. அதா நீ கேட்டத நான் அப்படியே கொடுத்துறேன். அப்புறம் ஜோதிமா, மலேசியாவுக்கு திரும்ப போறதாக பிளான் பண்ணிருக்கியா? ஏ மாமா, திடீர்னு அத பத்தி கேக்குறீங்க? இல்ல, நீ பிரச்சனையில இருந்து எவ்வளவு நாள் தான் ஓடுவே? நான் ஓடல மாமா, எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். பழசெல்லாம் அழிச்சிட்டு புது ஜோதியா வாழணும்னு நினைக்கிறேன். இந்த ஊரு, இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு மாமா, அதனால நான் இங்கே இருக்க போறேன். இருதா இரு, உன் வாழ்க்கையில ஒரு தேடல் இருக்கு, அது உனக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்னை யாரும் சமாதானப்படுத்த முடியாது. சில நேரத்துல நானே என்ன தேடிட்டு இருக்கேன் மாமா. அந்த காலத்து வாழ்க்கையை நினைச்சு எதிர்காலத்தை நீ ஜஸ்ட் பண்ணாது. அது வெறும் சம்பவம் தான். உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னா பழசெல்லாம் நீ மறந்துதான். எவ்வளவு தைரியம் தான், நான் அவன் காசு எடுத்தேன்னு சொல்லுவான். நான் என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டேன் அவனுக்கு? நான் கொடையாலே நாலு வச்சிருக்கணும். இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் பொம்பளைங்களை பார்த்தாலே ஏற்கனவே போச்சு, இதான் வேற ஒன்றும் இல்லை. Thank you.
நினைச்சிருக்கு பாரு. இதுக்கு வேற தேவை நம்ம ஜோதி சந்தேகப்பட்டுட்டுமே. சே படிச்சு ராமா அப்படி பேசினா இருக்காத அவன் ரொம்ப நல்லவனாச்சே நீங்க தானே அவனுக்கு வக்காலத்து வாங்கணும் மனுஷனாவே சிடுமுஞ்சி விடுமா நீ வேணா பாரு ராமே வந்து உன்னை பார்த்து மன்னிப்பு கேக்குறானோ இல்லையான்னு பாரு மன்னிப்புலாம் ஒண்ணு வேணானே அந்த ஆளோட கரெக்டர் தான் என்னால புரிஞ்சிக்கவே முடியல அது எப்படிနေ எடுத்தனே ஒரு ஆள் மேல பழைய போறது நான் தான் திருண்ணு எங்க தான் படிச்சிட்டு வரணும்ங்களோ தெரியல அவன் சூனல் அப்படிமா வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டோமா ராமே இந்த ஒரு பிடிமானம் இல்லாதனால தான் வெறுப்ப யார்ட்ட காமிக்கிறதுமோ அவன்ட்ட காமிச்சிருப்பான் அவன் தப்பா நினைச்சுக்காதம்மா அப்படி என்ன அனுபவம் அந்த ஆளுக்கு ஓ அதுவா அது வந்து ஜோதி தோ ராமே வந்துட்டானே வா ராம் நான் ராம் கதை பெருசு போல ஆமாண்ணே ரொம்ப சாரிண்ணே தப்பு ஏன் மேலதான் நான் தான் பணத்தை தெரியாம வேற இடத்துல வச்சுட்டேன் அது தெரியாம நான் அவங்களை திருடின்னு சொல்லிட்டேன் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா இதே தான் நான் ஜோதிகிட்டே சொன்னேன் சரி வா நீ வந்து வார்த்தை சொல்லிரு பரவாயில்லை நான் நாளைக்கு பாத்துக்கிறேன் கண்டிப்பா அவங்க என் மேல கோவமா இருப்பாங்க சரி அப்ப நானே சொல்லிறேன் ஆ அண்ணே இந்த குப்பைய உங்க வீட்டு குப்பை தொட்டில போடுங்க இதையா போடுங்க அண்ணே வர வள்ளியே போட வேண்டும் தானே இதுக்கு ஒரு ஆள் சரி போடுவோம் மா ஜோதி என்ன அவனே அந்த சிறுமுஞ்சிக்கு என்னம்மா இதை கொடுத்து அந்த குப்பத்தூர்ல போட சொன்னான் ஆ அப்புறம் இன்னொன்னு அந்த ஐநூறு கிடைச்சிருச்சான் உன்ட்ட சாரி சொல்ல சொன்னான் நான் சொல்ல அவன் ரொம்ப நல்லவனு நான் நினைக்கிறேன் உன்னையும் பத்து மன்னிப்பு கேட்பான்னு La 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 la